தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில தினங்களாக நாம் யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இயேசுவினுடைய திவ்ய நக்கரனை பற்றிய அறிவுரையை தியானித்து கொண்டிருக்கின்றோம். திவ்ய நக்கரனை என்பது ஒரு தெய்வீக விருந்தாக மட்டுமல்லாமல் அது ஒரு தெய்வீக உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பணி வாழ்வையும் நமக்குள் ஏற்படுத்துகின்றது. எனவே திவ்ய நக்கரணையில் பங்கு கொள்ள வேண்டுமென்றால் நாம் மனம் மாற வேண்டும். இறைவனுக்கு சார்புடையவர்களாக நாம் வாழ நாம் உறுதி கொள்ள வேண்டும். இந்த ஒரு நிலைப்பாடைத்தான் இன்றைய நற்செய்தி நம்முன் வைத்திருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே பேதுரு அறிக்கையிடுவது போல அவரோடு நாமும் இணைந்து இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வின் எல்லாமாக இருக்கின்றார், அவரிடமே வாழ்வு தரும் வார்த்தைகள் உள்ளன என்பதை வார்த்தையால் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையாக வாழ்க்கையின் வழிமுறையாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய மனநிலையிலே நாம் வாழ இந்த திருப்பலியிலே இறையருளை வேண்டுவோம். திவ்ய நக்கரணையை நாம் உதாசீனப்படுத்தின நேரங்களுக்காக அல்லது அதனுடைய பொருளை அதனுடைய மறைபொருளை உணராமல் ஏதோ ஒரு சடங்காக மட்டும் நாம் ஏற்றுக்கொண்ட நேரங்களுக்காக மன வருந்தி இறைவனது இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கின் குருக்கள் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள். மரித்த செல்வராஜ் சபஸ்தியாயி, ஜோசப் பிலமினம்மாள், பிரிட்ஜெட் ராணி, பிரிட்ஜெட் டயஸ் மற்றும் என்ஜே டேவிட், இவருடைய ஆண்மையை பற்றிக்காக நினைவு திருப்பலியாகவும், நன்றி திருப்பலியாக ஜோசப் ஸ்டீவன், கிறிஸ்டின் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட், பிஎம்சி மோகன் மற்றும் ரஜினா குடும்பத்தினர், ஜோசப் ரோசி, சவரிமுத்து எல் மற்றும் மரியா செல்வி டி, குண யூனஸ் குடும்பத்தினராலும், மேலும் தங்களது திருமண ஆண்டு நாளை முன்னிட்டு நன்றி திருப்பலியாக ஸ்டீவன் ஷாலி தம்பதியினரும், கிறிஸ்டபர் தங்கராஜ், எலிசபெத் ராணி தம்பதியினரும், புஷ்பராஜ், புஷ்பராணி இந்த தம்பதியினர் தங்களுடைய 13வது திருமண ஆண்டு நாளை நன்றியுடன் கொண்டாடுகின்றார்கள். இவர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுகிறோம், இவர்களை வாழ்த்துகின்றோம். மேலும் ஃபார் த ஸ்பீடி ரிகவரி ஆஃப் 1 month old baby Nathaniel ஃப்ரம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் விதவுட் எனி பிரெயின் டேமேஜ், அண்ட் ஃபார் மிஸ்டிகா லுமினா ஃபார் விஸ்டம். இறைவா, உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புதுப்பிறப்படைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பை அளித்தருளும். அதனால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதலையும் முறியடித்து உமது ஆசியின் அருளை உண்மையுடன் காத்து கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வார்த்தையில் 31-42 முடிய. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து
அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தோர்கா என்னும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்களில் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல்நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி, எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைப்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பான் நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மளுடைய பதில், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். நம் பதில், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. நம்பதில், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். நம்பதில், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிறை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, உன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதவர் யார் யார் என்பதையும், தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதையும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அற்பமனமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 படிக்கின்ற பொழுது, இது இயேசுவினுடைய நிலை வாழ்வளிக்கும் உணவை பற்றிய அறிவுரை மட்டுமல்லாமல், இது மனிதருக்கு ஒரு விடுதலை தருகின்ற ஒரு பயணமாக இருக்கின்றது என்பதை நாம் பழைய ஏற்பாட்டின் பின்னணியிலே பார்க்கின்ற போது உணர்கின்றோம். ஏனென்றால் இந்த 6 அதிகாரத்தை நான் படிக்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டிலே நிகழ்ந்த இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை பயணம்தான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. முதலிலே அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அவர் பழகியது பாஸ்காவுடைய நிகழ்ச்சி. எனவேதான் அந்த நிகழ்ச்சியை, அந்த புதுமையை குறிப்பிடுகின்ற போது யூதரனுடைய பாஸ்கா விழாவினை மையப்படுத்தி நற்செய்தியாளர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வர்ணிக்கின்றார். அடுத்ததாக அந்த செங்கடலை கடந்த நிகழ்ச்சியானது இயேசு கடலின் மீது நடந்ததை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. பிறகு பாலைவனத்திலே மக்கள் பல தடவை கடவுளுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக முணுமுணுப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்பாமல்
பலர் அவருக்கு எதிராக முணுமுணுப்பதையும் நற்சியதில் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார். இறுதியாக இன்றைய நற்செய்தியானது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றது. எண்ணிக்கை நூலிலே 14வது அதிகாரத்தை படிக்கின்ற போது நமக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகின்றது. அதாவது பாலைவனத்திலே அறைந்து கொண்டிருந்த மக்கள் கானான் தேசத்தை நெருங்குகின்ற பொழுது மோசே சிலரை அழைத்து அவர்களை அந்த நாட்டை பற்றிய உண்மைகளை விவரங்களை அறிந்து கொள்வதற்காக உளவு பார்க்க அனுப்புகின்றார். இவர்களும் அந்த நாட்டிற்கு செல்கின்றார்கள். அந்த நாட்டை பற்றிய உண்மைகளை அவர்கள் தெரிந்து கொண்டு மீண்டும் வந்து மோசேயிடமும் மக்களிடமும் தாங்கள் கண்டவற்றை கேட்டவற்றை பார்த்தவற்றை எல்லாவற்றையும் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த நாடு எவ்வளவு செழிப்பான நாடு என்பதையும் எவ்வளவு சிறப்புமிக்க நாடு என்பதையும் அதே நேரத்தில் அந்த நாட்டில் உள்ள மக்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதையும் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது வழக்கமான அந்த அடிமைத்தனத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் உடனே பயந்து போய் அந்த நாட்டிற்கு நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் மறுபடியும் எகிப்திற்கே நாங்கள் போகின்றோம் என்று தங்களுடைய அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்போதுதான் இரண்டு பேர் அந்த உளவு பார்க்க சென்றவர்களிலே இரண்டு பேர் தலைவர்களாக இருந்தவர்கள் காலேப் மற்றும் யோசுவா இவர்கள் முன் வந்து சொல்லுகின்றார்கள், அந்த நாடானது வளமிக்க நாடு, கடவுள் நமக்கு அதை தருவார், கடவுள் அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு தருவார், கடவுள் நமக்காக ஏற்பாடு செய்வார், அதனால் இதை பற்றி நாம் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது அந்த மக்கள் அதை நம்பாமல் மறுபடியும் முணுமுணுத்து கல்லெறிய தொடங்குகின்றார்கள். இதே ஒரு நிலைவுதான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இயேசு நிலை வாழ்வு தரும் உணவு பற்றி கூறுகின்ற போது நிலை வாழ்வை பற்றி அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்ற போது சீடர்களே அதை ஏற்க மறுக்கின்றார்கள், முணுமுணுக்கின்றார்கள். ஆனால் ராயப்பர் பேதுரு துணிவோடு இருந்து உங்களை நாங்கள் நம்புகின்றோம் என்று சொல்லுகின்றார். இந்த உறுதிப்பாடு நமக்கு இன்று தேவையாக இருக்கின்றது. ஒருவேளை பேதுருக்கும் இது புரியாமல் இருந்திருக்கலாம். எப்படி கபிலர் வானதூதர் மரியன்னைக்கு மங்கள வார்த்தை சொன்னபோது மரியன்னைக்கும் அந்த செய்தி புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாள், சரண் அடைந்தாள். அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியிலும் பேதுரு இயேசுவின் வார்த்தையை பற்றி முழு விவரமாக புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் இயேசுவின் வார்த்தையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் இயேசு மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தினுடைய உச்சக்கட்டம். நாம் இயேசுவை மட்டுமே ஏற்றுக்கொள்வது சரியல்ல, இயேசுவோடு இயேசுவின் வார்த்தையையும் அவருடைய செயல்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முழு விசுவாசம். இந்த முழு விசுவாசத்திலே தான் நமக்கு வாழ்வு இருக்கின்றது. இயேசுவினுடைய உண்மையை நாம் மனித ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாது. இதை நாம் நம்முடைய வரலாற்றிலே பல நேரங்களிலே பார்த்திருக்கின்றோம். திவ்யநக்கரனை பற்றிய பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன. பல அறிஞர்களும் ஏன் குருக்கள் கூட திவ்யநக்கரனை பற்றி புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய விசுவாசத்தை இழந்ததையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் பாமர மக்கள் ஒரு எளிமையான மக்கள் அந்த நக்கரன் மீது கொண்ட பக்தியினால் தங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருளை கண்டதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால்,
இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மனித ஞானம் தேவையில்லை. மனித ஞானத்தால் நாம் இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் இறைவனிலே விசுவாசம் கொள்ள வேண்டும். எனவேதான் பவுலடியார் கொரிந்தியர் எழுதிய திருமுகத்திலே கூறுகின்றார், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அன்றி நாம் இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிட முடியாது. எனவே நாம் ஆண்டவருடைய வல்லமைக்கு நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அன்னை மரியாளை போல பழைய ஏற்பாட்டிலே நாம் அந்த நிகழ்ச்சியிலே நாம் கேட்டது போல, அந்த யோசுவாவை போல, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டதை போல, பேதுருவை போல, நாம் முழுமையாக இறைவனும் சரணடைகின்ற போது நாம் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். பவுலடியாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர் மனித ஞானத்தால் இந்த மறைபொருளை அறிய முற்பட்டார், அவரால் முடியவில்லை. ஆனால் அவர் சரணடைந்தார், இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டார். இறுதியில் அவரே சொல்கின்றார், வாழ்வது நான் அல்ல, இயேசுவேனில் வாழ்கின்றார் என்று. எனவே நாம் ஒரு விசுவாசத்தோடு இறைவன் மீது உள்ள நம்பிக்கையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் சரணடைகின்ற போது நாம் இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றோம், இறைவனால் வழி நடத்தப்படுகின்றோம். இதுதான் இன்று நமக்கு தேவையாக இருக்கின்றது. இந்த திருப்பலியிலே நாம் மனித ஞானத்தையோ மனித அறிவையோ பற்றி கவலைப்படாமல் நம்முடைய விசுவாசத்தை முன்னிலைப்படுத்தி இறைவன் நமக்கு நல்லது செய்வார், இறைவன் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார், இறைவனே நம்மை வழி நடத்துகின்றார் என்ற அந்த அனுபவத்திலே, கடந்த காலத்திலே எவ்வாறு இறைவன் நம்மை வழி நடத்தினார், அதே போல் இன்றும் எப்பொழுதும் நம்மை வழி நடத்துவார் என்ற ஒரு உறுதிப்பாட்டிலே நாம் சரணடைவோம், இறைவனால் ஆட்கொள்ளப்படுவோம், இறைவனால் வழி நடத்தப்படுவோம். அவர் நம்மை வாழ்விப்பார், நம் மூலமாக இந்த சமுதாயத்தையும் வாழ்விப்பார். ஆமென். தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன், காணிக்கை தர கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நிறைவேற்றும் உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் உள்ள தாயும் தந்தையுமான நம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, எக்காலத்திலும் எப்புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், நீரே புண்ணியத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகியவுடைய தூயாவையை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். சத்தின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை யாரிக்க எழுகின்றோ, உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திரளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இன்றைய திருப்பலிலே நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயும் எங்கள் தாயுமான மாட்சி மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மறை சாட்சியர், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாரம்மாள், புனித அந்தோனியார், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியார், மற்றும் இவ்வுலகில் மக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மென்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்ற உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளை கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவரின் இயேசு சமாதானத்தை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கின்ற இறைவனின் திருச்செம்மறி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
நமது பாவங்கள் பலகீனங்கள் பயம் பதற்றம் அனைத்தையும் போக்கி நமக்கு நிலை வாழ்வை தருகின்ற நல்லாயன் இவரின் திருவிருதற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாய் இருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் முத ஐக்கியத்தைப் போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். உன்னில் நான் ஒன்றாக உயிரே என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரேனி என்றா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. கொரோனா தொற்று நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரும் நலம் பெற நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியார் நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டுகொண்ட நீர், சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாழால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர், உமது எதிரிகளுடைய வாழ்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கி கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அணிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கி இருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உமது பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராயிருக்கிறோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகிறோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கிறார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணையம் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவரே இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமேன். கிறிஸ்துவின் உன்னத மறை சாட்சியும் துன்புறுவோரின் தவறா நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல்நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போறப்படுக, ஆட்சி வருக, உம்முடைய திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு நின்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றுக்கனியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகி இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லரும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி
என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்த உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கு மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியாயிரும். ஆமீன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எங்கள் ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன் நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் இன்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென்.
புனித அந்தோனியாரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித பிரான்சிஸ் அசிசியாரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து புனிதர்களை புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்